கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் முதலாம் நிருபம் 15 அதிகாரம் 57 வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் படுகின்ற பிரயாசத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். தன்னோடு கூட பணி செய்தவர்கள் பிரதானிகள் தனக்கு எதிராக செயல்பட்ட பொழுது கூட அவன் ஒரு கருத்தை ஒரு பேச்சும் பேசாமல் கர்த்தரை நோக்கி காத்திருந்தான். ஒருவேளை தன்னுடைய வீட்டின் அறை சன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக அவன் காத்திருந்து ஜெபித்தான், முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒருவேளை நீங்கள் படுகிற பிரயாசத்திலே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். நன்றாய் ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக பலத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். நேசுகிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதியும் எல்லாவற்றும் மேலாக உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை விசுவாசித்து ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.